வணக்கம். தமிழ் டெக் மார்க்கெட் எனக்கு ஆதரவாக இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மேலும் அனைவருக்கும் லாபம் கிடைக்க வேண்டும் என்று நான் கடவுளுடன் வேண்டுவேன். இந்த பதிவில் சிப்லா ஹெல்த்கேர் பற்றி அனலைஸ் பண்ணலாம் வாங்க. சிப்லா இது வந்து ஒரு ஹெல்த்கேர் கம்பெனி. இது ஒரு லார்ஜ் கேப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க். இதில் நீங்கள் ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது வந்து லோ ரிஸ்க் தான். அது பயப்பட தேவையில்லை. இது வரைக்கும் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி யாருக்குமே லாஸ் வந்ததில்லை, எல்லாருக்குமே ப்ராஃபிட் தான். அதனால தான் அந்த ஷேக்கை நான் அந்த ஸ்டாக்கை நான் எடுத்து அனலைஸ் பண்ணேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு யூஸாக இருக்கும் நம்புகிறேன். மேலும் புதிதாக நிறைய சப்ஸ்கிரைபர்கள் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி. உங்களுடைய சப்போர்ட்டு தான் எங்கள் முக்கியம். அது மட்டும் இல்லை, நான் எப்போதுமே உங்களுக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அனலைஸ் செய்து இந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறது. வாங்க வீடியோவுக்கு போகலாம். சிப்லா கரண்ட் ட்ரேடு ப்ரைஸ் 839. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12.85 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனோடய 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 77.84% லாபம் கிடைத்திருக்கு. 1 இயரில் பார்த்தீங்க, 1 இயரில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ரூபா லாபம் கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏட்டம் ஹையில் இருக்குது. இது வரைக்கும் இல்லாத ஹை 843 வரைக்கும் போயிருக்கு. இப்போ 839 இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் ஒரு 300 பாயிண்ட்ஸ் அபவ் இன்க்ரீஸ் ஆகும் என்கிறது சத்தியம், சத்தியமான உண்மை. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து வேறு பார்மாசட்டிக்கல் கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது சன்ஃபார்மா 1 இயரில் 34% தான் கிடச்சிருக்கு. டாக்டர் ரெட்டி 84% கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு வெரி பிக் கம்பெனி, லார்ஜ் கேப். அது எப்போவுமே டாப்பில் தான் இருக்கும். அது வந்து மேலும் டாக்டர் ரெட்டி பார்த்திங்கன்னா அதனுடைய ட்ரேடிங் ப்ரைஸே பார்த்திங்கன்னா 3000. ஸோ நம்மளால் அதை இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நம்மளால் முடிஞ்சதை பற்றி தான் பார்க்கணும். ஆரோபிண்டா பார்மா 111% கிடச்சிருக்கு. குவாலிட்டியா ஹெல்த் கேர் 87% கிடச்சிருக்கு. ஸோ டொரண்ட் பார்மா 48% கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சிப்லா வந்து ஒரு நல்ல கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து எப்போவுமே லாபம் தான் கிடைக்கும், யாருக்குமே நஷ்டம் வந்ததில்லை. இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களும் சரி, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சரி, ஒரு ஷார்ட் டேர்ம் இல்லை ஒரு லாங் டேர்ம் 1 இயருக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம்னு சொன்னால் அந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இதனோடய ஃபினான்ஷியல் ட்ரெண்டாக பாருங்கள். 2017, 2018, 2019, 2020 எல்லாமே ஸ்ட்ராங்காக அப்ட்ரெண்டு தான். 14, 15, 16, 17. ஸோ 2021 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 20,000 கோடியை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா கொரோனா டைமில் அது இங்கே வந்து அதிகபட்சம் கம்பெனிஸ்க்கு பார்மசூட்டிக்கல் ப்ரொடக்ஷன் வந்து நல்ல சேல்ஸ் காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொரோனா வேக்சின் ப்ரொடக்ஷனில் இவங்களுக்கும் நிறையா லிங்க் இருக்குது, ஷேர் இருக்குது. அதனால் இந்த கம்பெனி ஒரு நல்ல க்ரோத் ஆக போகுது, நல்ல ப்ராஃபிட் கிடைக்க போகுது. சிப்லா வந்து இது வந்து ஹெல்த் கேர் கம்பெனி, லார்ஜ் கேப், லோ ரிஸ்க். நான் எப்பவுமே சொன்னேன் லோ ரிஸ்க் தான். ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பயப்பட தேவையில்லை. இது மேக்ஸிமம் இது டவுன் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா இல்லை ஒரு மேக்ஸிமம் 10 ரூபா அதுக்குள்ளே தான் டவுன் ட்ரெண்ட் ஆகும். இன்றைக்கி நீங்கள் 10 ரூபா குறைஞ்சினா நாளைக்கு பார்த்திங்கன்னா 20 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்டே. இது நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாமல் ஏதோ ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு லாபம் நஷ்டம் நஷ்டம்னு சொல்லாத விட தெரிஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா புக் வேல்யூ வந்து 199 ரூபா, இப்போ பார்த்திங்கன்னா 839 இருக்குது. ஸோ இது இப்போவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 199 ரூபாய்க்கு இருந்த ஸ்டாக்கு 839 ரூபாய் இப்போ போயிருக்கு. அப்போ இன்னும் இது இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் இயர் பை இயர். நீங்கள் வந்து ஸோ இது ஐட்டம் ஹையில் இருக்கிறதுனால இது டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற தாட்டுக்கு நீங்கள் வரக்கூடாது. எப்போவுமே ஸ்டாக்கை வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும், ஒரு கம்பெனி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இதனோட ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 36.68% ப்ரொமோட்டர்ஸ் வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு 16%, மியூச்சுவல் ஃபண்டு 16% மோர் தேன் 50%ல் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஸ்டாக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுனாலே அவங்க வந்து ஒரு 100%
200% அனலைஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களே ஸ்ட்ராங்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 16% ஸ்டாக்ஸு. ஸோ நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். எஃப்ஐஐ 20% வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டார்கெட் நான் அப்பமே சொன்னபடி 300 ரூபா 350 ரூபா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நான் சஜஸ்ட் பண்ணுறது வரக்கூடிய 15ஆம் தேதி, அதாவது ஜனவரி 15 முன்னாடியே இது 880 ரூபா வரைக்கும் போகும். அப்புறம் அது அகெயின் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகி 950 இந்த ஜனவரியிலே ரீச் ஆயிரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே இது எப்படி பார்த்தாலும் 1150 மேலே இது இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு. ஒரு ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு ப்ராஃபிட் வேணுனா, இப்போ நீங்கள் 839 ரூபாயில் பை பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு 250 ரூபா ஒரு ஷார்ட் டேர்மில் கிடைக்கும் ஒரு ஷேருக்கு. இங்கே ஒரு 20 ஷேர் வாங்கினீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 25000 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். உங்கள்கிட்ட இருக்க காசை பொறுத்து நீங்கள் வாங்குங்க. இது கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக இருக்கு, ஹையாக இருக்கனால கொஞ்சம் ரிஸ்க் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். ஸோ அதை பற்றி பயப்பட தேவையில்லை. நீங்கள் இன்வெஸ்ட் ஸ்ட்ராங்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கிராஃப், இந்த கிராஃபோட சப்போர்ட்டிங் பாயிண்ட்டை பாருங்கள், சாரி ரெசிஸ்டன்ஸாக அது கட் பண்ணி மேலே போயிடுச்சு. 814 தான் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, அதை வந்து இப்போ பிரேக் பண்ணி 839 போயாச்சு. ஸோ இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங்காக அது ராக்கெட் வேகத்தில் போகும். அதுக்கு தான் அந்த கிராஃபை நான் உங்களுக்காண்டி வரைஞ்சி வச்சுருக்கேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி அது போயிட்டுருக்குன்னு தெரியும். இந்த 800 வால்யூமில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஒரு நான் ஒரு கோர் மில்லியன் டைம் மில்லியம் மில்லியன்ஸ் அபவ் பார்ட்டிசிபெண்ட் இருந்தாங்க. அதாவது நிறைய அவ்வளோ ஷேர் வந்து செல் ஆகிருக்கு, வாங்கியிருக்காங்க பையர்ஸு மில்லியன்ஸ் கணக்கில். அதனால தான் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரீசன் என்னென்னா, இவங்க வந்து ஒரு கோவேக்சின் ப்ரொடக்ட் பண்ணுற கம்பெனியோட, ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் பயோடெக்கு, அலம்பிக் பவர்மா, கிளன்மார்க்கு, அதனோட டைப் வச்சுருக்காங்க, லிங்க் வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஃபார்மசூட்டிக்கல் மெடிசின்ஸ் எல்லாம் ப்ரொடக்ட் பண்ணுறதில் அவங்க வந்து ரொம்பவே ப்ரொடக்ஷனில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து 1150 மேலே இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ஷார்ட் டேர்மில். உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த ஷேரை வாங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஐடியா, ஆர்டிஎன் பவர், ட்ரைடண்ட் ஷேர், அது மட்டும் இல்லாமல் பாரதி ஏர்டெல், இந்த கம்பெனிஸ் எல்லாம் டார்கெட் நானே கொடுத்து அனலைஸ் பண்ணி போட்டிருந்தேன். நான் சொன்ன ப்ரைஸை விட ஹையாகவே அது வந்து போயிடுச்சு. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எல்லாத்துக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் நல்லாயிருக்கும், இன்னும் நான் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி போடுவேன். உங்களுக்கு தான் எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.